சென்னையில் பேருந்து வசதி இல்லாத இடங்களில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் மினி பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் S7 என்ற 3 மினி பஸ்கள் நந்தம்பாக்கம் முதல் முகலிவாக்கம் வழியாக போரூர் வரை கடந்த 2014 முதல் இயக்கப்பட்டு வந்தது. இதனால் பேருந்து வசதி இல்லாத நூற்றுக்கணக்கான மக்கள் தினந்தோறும் பயன்பற்றினர். திடீரென சாலைகள் சரியில்லை என கூறி ஒரு பேருந்தை நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து கலெக்ஷன் போதிய அளவிற்கு இல்லை என கூறி மற்ற பேருந்துகளையும் கடந்த ஜனவரி மாதத்துடன் நிறுத்திவிட்டனர். இதனால் நடுத்தர மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே பழையபடி 2 மினி பஸ்களை இதே வழித்தடத்தில் இயக்கினால் கலெக்ஷனும் பாதிக்காது, மக்களும் பயன்பெறுவார்கள் என கூறுகிறார்கள். நீண்ட நாளைய கோரிக்கை ஒன்று நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதை பற்றி தான் நான் தற்போது சொல்ல விரும்புகிறேன். அதாவது 2014 பிப்ரவரி மாதம் ஒன்று 3 சிற்றுந்துகளுடன் மினி பஸ் ஆரம்பிக்கப்பட்ட S27 நந்தம்பாக்கம் ஐடிபிஎல் டு பாய்கடை வழியாக போரூர் சென்று கொண்டிருந்தது. 3 சிற்றுந்துகள் தற்பொழுது அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. மினி பஸ் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது, நல்லா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ வராததுனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். கொஞ்சம் உடனே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மினி பஸ் வந்து முதல்ல 3, 2, 1 அப்புறம் சுத்தமாக நில்லாயிடுச்சு. அது இல்லாமல் கலெக்ஷன் இல்லைன்றாங்க. கலெக்ஷன் எப்படி வரும்? ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணால் தானே பஸ்ஸு அதை வந்து நின்று ஏறுவாங்க. இங்கே மினி பஸ்லாம் வந்துட்டு இருந்தது, நாங்களாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நிறுத்திட்டாங்க. ஸோ கொஞ்சம் சிரமமாக இருக்குது. திருப்பி வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு 27S பஸ் போயின்னு இருந்தது. இப்போ அது இல்லை. எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயசானவங்களாம் போகிறது வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஊரில் வேறு பஸ் இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் அந்த பஸ் அனுப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்.